யோர்தான்ல முழுங்க சொன்னா யோர்தான்ல தான் முழுங்கணும். ஆமென் சொல்றீங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை நிச்சயம் விடுதலை ஆக்கும். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறதோ, வார்த்தை என்ன சொல்கிறதோ, அந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்வீர்களானால், அந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களானால், அந்த வார்த்தையின்படி உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்வீர்களானால், அந்த சத்தியமுள்ள வார்த்தை உன் வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகள், உன் பாதையில் காணப்படுகிற கரடுமுரடான காரியங்களை நிச்சயம் அந்த சத்தியமுள்ள வார்த்தை விடுதலையாக்கும். சிலவேளை சத்தியமுள்ள வார்த்தையை சொல்லும் போது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலவேளை கசப்பா இருக்கும், சிலவேளை பாரமா இருக்கும். அங்க நாகமானுக்கு சொன்ன உடனே, ஓ நாகமானே, நீ யோர்தானில் போயிட்டு நீ முங்கி எழுந்துக்கொள், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், உன் குஷ்டரோகம் நீங்கி போடும் சொன்ன உடனே அவன் ஓடிட்டானா? ஓடிட்டானா? இல்ல, அவனால ஓட முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மாம்சம் பலவீனம். அவனுடைய மாம்சம், நம்முடைய மாம்சம் என்னவா இருக்குது? பலவீனமாக தான் இருக்கு. ஆவியோ, அந்த ஆவிக்குள்ள போனா தான் நம்மளால செய்ய முடியும். நீங்க மாம்சமாய் யோசிப்பீர்களானால் சில சத்தியமுள்ள வார்த்தைகளை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம மாம்சத்துல இருக்கும் போது மாம்சமாய் யோசிப்பீர்களானால் சில காரியங்கள் நமக்கு ஜெயம் உண்டாகாது. இங்கே ஏழு முறை மூழ்கி அவன் ஆசீர்வாதத்தை அநேகருடைய வாழ்க்கையில இந்த சத்தியமுள்ள வார்த்தை தான் விடுதலை ஆக்கி இருக்கிறது. சபையோ சபையோ போதுகிற அல்ல, அந்த வார்த்தையின்படி அவர்கள் செயல்படும் போது அந்த வார்த்தை அவளுக்கு ஜெயமாய் மாறி இருக்கிறது. சில சபைகள் வருகிறதான வார்த்தைகள் கொஞ்சம் கடினமா தான் இருக்கிறது, அப்படிதானே? என்னுடைய மெசேஜ்ல மோஸ்ட்லி 70% என்னவா இருக்கும்னா, இப்படி இருக்கும்னா, கடினமாக தான் இருக்கும். 30% தான் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுவேன், 70% அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்னா நான் சொல்லுவேன். அநேகர் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லுவாங்க, ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழியை சொல்ல மாட்டாங்க. இங்கே எலிசா அவனை, நாகமானை தூக்கி கொண்டு போய் யோர்தானில் உட்கார வைத்து தண்ணியை மொண்டு மொண்டு ஊற்றி அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல. சொன்னது வழி மட்டும்தான், சத்தியத்தை மட்டும்தான் அங்கே எலிசா சொல்றாரு. அந்த சத்தியத்தின்படி நாகமான் செய்தபடினால அந்த நாகமானுக்கு குஷ்டம் நீங்கினது. இன்னைக்கு நம்முடைய கஷ்டம் நீங்கணும்னா ஏழு தரம் சத்தியத்தின்படி முழுகணும். யோர்தானில் முழுக சொன்னா வெஸ்ட் கோஸ்ட்ல போய் முழுக கூடாது. யோர்தான்ல முழுங்க சொன்னா யோர்தான்லதான் முழுகணும். ஆமென் சொல்றீங்களா? சத்தியம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அந்த சத்தியத்தின்படி நீங்கள் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் மாறணும்னா, நம்முடைய வாழ்க்கையில எதிர்காய் வைக்கப்பட்ட எரிக உடைக்கப்படணும்னா, கர்த்தர் சொன்னபடியே செய்யும் போதுதான் எரிகோ உடைக்கப்படும். அல்லேலூயா! குஷ்டரோகம் மாறி போகும், பலவீனங்கள் நீங்கி போகும், கவலைகள் மாறி போகும், நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்தேகப்படும். இது எல்லாம் விடுதலை எப்போ கிடைக்கணும்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்முடைய வாழ்க்கையில எது விடுதலை கொடுக்க போதுன்னா, இந்த சத்தியமுள்ள வார்த்தை தான் நம்மளுக்கு விடுதலை கொடுக்க போகுது. ஹல்லேலூயா!